எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கார்த்திகேயன். இன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போக போற ஊர் ஆக்ரா. மதுரையில இருந்து ட்ரெயின்ல ஆக்ராவை நோக்கி புறப்பட்டாச்சு. வழக்கமா ஒரு ஊரோடைய பேரை சொன்ன உடனே அந்த ஊரை பத்தியான இன்ஃபர்மேஷனை கட 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 கடகடன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வீடியோல கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்கோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்ராக்கு ஒரு 40 கிலோமீட்டருக்கு முன்னாடி நான் போட்ட முதல் வீலாக நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆக்ரா பத்தியான இன்ஃபர்மேஷனை கிளியரா பார்ப்போம். கிராசிங்காக ஆக்சுவலாக மணியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டேஷனில் வந்து இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜேர்னி, ஒரு 30 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ட்ரெயினில் இப்போ வந்திருக்கேன். ஸோ ஆக்ரா அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் போகணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்ரா அப்படிங்கிறது வட இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற மாநிலத்தில் இருக்கிற ஒரு சிட்டி. ஆக்ரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முகலிய மன்னர்களுடைய பல்வேறு கட்டிடங்கள் வந்து ஆக்ராவில் தான் இருக்குது. அதில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுற 3 கட்டிடங்கள் வந்து கண்டிப்பாக ஆக்ராவுக்கு வந்து ஒரு பெரிய பெருமை சேர்த்த கட்டிடங்களாக இருக்கும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 தாஜ்மஹால், 2 ஆக்ரா ஃபோர்ட், 3 ஃபெட்டக்பூர் சிக்ரி. இந்த 3 தான் வந்து கம்ப்ளீட்டா ஆக்ராவை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்துறது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த 3 கட்டிடங்களுமே வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸா வந்து அங்கீகரிக்கப்பட்டது. தாஜ்மஹாலை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து முகலிய மன்னர் ஷாஜஹான் வந்து தன்னுடைய 2வது மனைவி மும்தாஜ்காக கட்டப்பட்டது தான் வந்து தாஜ்மஹால். மும்தாஜ் வந்து 1631 குழந்தை பத்துக்கும் போதுல அவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்களுடைய நினைவுக்காக கட்டப்பட்டது தான் தாஜ்மஹால். அதோடைய ஸ்பெஷாலிட்டி கம்ப்ளீட்டாக ஒயிட் மார்பிள்ஸால் கட்டப்பட்டது தான் தாஜ்மஹால். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய டோமும் ஃபுல்லாக கர்வ்டு ஸ்ட்ரக்சர்ஸாலையும் கட்டுறது தான் தாஜ்மஹால். தாஜ்மஹால் வந்து அந்த காலத்திலேயே எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாதப்போவே வந்து இவ்வளோ தூரம் அட்வான்ஸ்டாக எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வரைக்கும் தாஜ்மஹாலை வந்து உலக அதிசயத்தில் வச்சிருக்கிறதுக்கான காரணமாகவும் இருக்குது. ஆக்ராவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மதத்தினர் அங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேஜராக ஆக்ராவில் வந்து ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்களும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்களும் ஜெயினிசம் மதத்தை சேர்ந்தவங்களும் தான் வந்து அங்கே மேஜராக இருக்காங்க. இதை தவிர வந்து கிறிஸ்டியானிட்டி இது போக மற்ற ரிலீஜியன்ஸும் ஆக்ராவில் இருக்க தான் செய்கிறாங்க. சரிப்பா, எங்கள் ஊர்லேருந்து ஆக்ராக்கு நான் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்ராவில் என்னென்ன டிரான்ஸ்போர்ட் ஆக்ராவில் தாஜ் மகோத்சவ் அப்படிங்கிற பண்டிகையை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுறாங்க. இந்த பண்டிகை வந்து மொத்தம் 10 நாள் நடக்கும். எந்த மாதத்தில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்தில் நடக்கும். இந்த பண்டிகை முத முத உருவாக்குனது 1922 அது இப்போ வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. 2 வந்து ராம்பரத். ராம்பரத் அப்படிங்கிறது ராமலீலா செலிப்ரேஷன் அப்படிங்கிறது நார்த் இந்தியாவில் ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலில் இருக்கிற ஒரு பார்ட் தான் வந்து ராம்பரத் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல். ஸோ இந்த ராம்பரத் அப்படிங்கிறது ஆக்ராவில் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல வச்சு பயங்கர லைட்டிங்ஸ் ஃப்ளார்ஸோட வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த ஃபங்க்ஷனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமருடைய கல்யாண வைபவத்தை தான் வந்து இந்த ஃபங்க்ஷனாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து 3 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாஜ் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைலாஷ் கண்காட்சி. ஸோ கைலாஷ் கண்காட்சிங்கிறது வந்து ஆக்ரால இருந்து ஒரு 7 மைல் தொலைவில் இருக்கிற கைலாஷ் அப்படிங்கிற டவுனில் வச்சு நடக்கும். அது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர் மாதத்தில் நடக்கும். 5 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கங்காவூர் கண்காட்சி. 6 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாஜ் முனிசிபல் மியூசியம். 7 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்ரா பலூன் ஃபெஸ்டிவல். அது வந்து ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாதம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்ராவில் மட்டுமே செலிப்ரேட் பண்ணப்படுற லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் தான் இந்த 7. இது போக வந்து காமனாக செலிப்ரேட் பண்ணுற தசரா இதெல்லாமே வந்து காமனாக உண்டு. சரி, இப்போ என் கையில் 1 நாள் இருக்கு ஆக்ராக்கு. அந்த 1 நாளில் நான் ஆக்ராவை கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களால் முடியுங்க. அதை உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் போக வேண்டிய இடம் தாஜ்மஹால். ஆக்ராவில் தாஜ்மஹாலுக்கு நீங்கள் விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக நான் போட்ட இந்த வீலாக பார்க்க மறந்துடாதீங்க. வணக்கம். நம்ம இப்போ நிற்கிறது யமுனா நதிக்கரையில் இருக்கிற தாஜ்மஹால். ஸோ இந்த வியூலேருந்து பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். தாஜ்மஹாலுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். பா, செம்ம சூப்பராக இருக்குது. என்னென்ன 3 விஷயத்தை இப்போ நான் காமிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, யமுனா நதிக்கரை, தாஜ்மஹால், அதுக்கப்புறம் இங்கேருந்து ஆக்ரா ஃபோர்ட் கிளியராக தெரியும். ஃபஸ்ட் பாருங்கள் யமுனா நதிக்கரை. நீங்கள் பார்க்குறது யமுனா நதிக்கரை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட்டில் தெரிகிறது தான் வந்து ஆக்ரா ஃபோர்ட். ஆக்ரா ஃபோர்ட் அந்த லாஸ்ட்டில் தெரிகிறது தான்.
இப்ப நீங்க அடுத்து பார்க்க போறது தாஜ்மஹால். சோ இந்த பாயிண்ட் வந்து இந்த மூணுமே கிளியரா தெரியும், தாஜ்மஹால், ஆக்ரா போர்ட், யமுனை நதிக்கரை. வீலாக் பாத்துட்டீங்களா? நம்ம தாஜ்மஹாலை ஃபுல்லா சுத்தி பாக்குறதுக்கு நமக்கு 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லொகேஷனுக்கு போகலாம். தாஜ்மஹால்ல இருந்து கார்ல போனா ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதா வந்து முசம்மான் பர்ஜ் அப்படிங்கிறது. ஸோ அந்த லொகேஷன் எல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரு ஆக்டகனல் ஸ்ட்ரக்சர்ல அந்த மார்பிள் முகல் டவர் வந்து இருக்கு. அதுல என்னென்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா, விளையோர்ந்த ஜெர்ம்ஸ், அது போக ஸ்டோன் லேட்டிசஸ், இது எல்லாமே வந்து தாஜ்மஹால்ல எப்படி நம்ம வியூ பண்றோமோ அதே ஃபீல் கிடைக்கிற மாதிரியா அங்கேயும் கட்டியிருக்காங்க. அங்க உங்களுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது, ஒரு 40 மினிட்ஸ் தேவைப்படும். அடுத்து நம்ம போற இடம் மோதி மஸ்ஜித். மோதி மஸ்ஜித் அப்படிங்கிறது வந்து ஷாஜஹானால கட்டப்பட்டது தான். இது வந்து 1654 வந்து கம்ப்ளீட்டா முடிக்கப்பட்டது. மோதி மஸ்ஜித் அப்படிங்கிற இந்த மசூதிய பியோல் மாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்த சுத்தி பாக்குறதுக்கு நமக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 40 மினிட்ஸ் ஆகுங்க. இந்த இடத்த முடிச்சுட்டு அடுத்து நம்ம போற இடம் ஆக்ரா போர்ட். ஆக்ரா போர்ட்டை சுத்தி பாக்குறதுக்கு கண்டிப்பா 1 ஹவர் ஆகுங்க. ஆக்ரா போர்ட்டுக்கு வெளியே இருந்து உங்களுக்கு நான் ஒரு வீலாக் போட்டிருக்கேன், அந்த வீலாக இப்ப பாருங்க. இப்ப நம்ம நின்று இருக்கிறது வந்து ஆக்ரா போர்ட். தாஜ்மஹால் இருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. 1638 வரைக்கும் இந்த போர்ட்ல யார் தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து முகல் வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் தான் இங்க தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் வந்து 1800களில் வந்து நம்மளோட நாட்டை வந்து ஆட்சி செய்ய வந்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து இந்த இடத்துல தங்கியிருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மராத்தா வம்சத்தை சேர்ந்த மன்னர் தான் தங்கியிருந்தார். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் எம்பையர் ஆண்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் வந்து இது வந்து மானுமெண்டல் ரோட்லவே நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்ரா போர்ட்ல 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சாச்சுன்னா அப்படியே நம்ம நடந்து போனோம்னா வந்து நகீனா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசூதி இருக்கும். அந்த மசூதி வந்து 17ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு மசூதி. கம்ப்ளீட்டா ஒயிட் கலர் மார்பிள்லயே கட்டிருக்காங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டோம் இருக்கும். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்ரா போர்ட்ல இருக்கிற கிரவுண்ட்ல தான் வந்து இந்த மசூதி இருக்கு. இங்க நமக்கு எவ்வளவு டைம் தேவைப்படும் பாத்தீங்கன்னா 40 நிமிஷம் தேவைப்படும். அடுத்து நம்ம போற இடம் வந்து மேதா பாக். மேதா பாக் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கார்டன் தாங்க. அந்த கார்டன் வந்து முகலிய மன்னர்களுக்கு அப்புறம் வந்து அந்த கார்டன் வந்து 1990களில் வந்து கம்ப்ளீட்டா ரீஸ்டோர் பண்ணிருக்காங்க. அது வந்து தாஜ்மஹால் வியூஸ பக்காவா கொடுக்கும். மேதா பாக் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 40 நிமிஷம் தேவைப்படும். அடுத்து நம்ம போற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இத்மதுத் தௌலா அப்படிங்கிற இடம். அந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து கம்ப்ளீட்டா மார்பிளாலேயே கட்டப்பட்ட ஒரு முகலியன் ஸ்டைல் கட்டிடம் தான். அந்த கட்டிடத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செமி பிரீசியஸ் ஸ்டோன்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ தாஜ்மஹால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ தாஜ்மஹாலுக்கு ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. அதாவது பேபி தாஜ்மஹால் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த இடத்துக்கு பேர் தான் வந்து இத்மதுத் தௌலா. இத்மதுத் தௌலாவை கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் தேவைப்படும். இப்போ நம்ம போகிற இடம் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோம்ப் ஆஃப் அக்பர் த கிரேட். டோம்ப் ஆஃப் அக்பர் த கிரேட் அப்படிங்கிற இடத்த சுற்றி பார்க்கறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 45 நிமிஷம் தேவைப்படுங்க. இந்த இடம் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இடம். இதுவும் வந்து முகலின் ஸ்டைல் ஆர்கிடெக்சரில் தான் கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த இடத்த வந்து மார்பிளாலையும் ரெட் கலர் ஸ்டான்ஸ்டோன்லையும் இந்த இடத்த கட்டியிருக்காங்க. இந்த இடத்த சுற்றி நல்லா கார்டன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு நாள் நமக்கு ஆக்ராக்கு போகிறதுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன இத்தனை இடங்களையும் நம்ம கவர் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த இடங்கள் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு அப்படின்னா ஆக்ராவை நீங்கள் ஓரளவுக்கு கிளியராக சுற்றி பார்த்தாச்சுன்னு அர்த்தம். இது போக இன்னமும் ஆக்ராவில் இடங்கள் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் நான் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போனேனோ எனக்கு தெரிஞ்சு எந்தெந்த இடங்கள்லாம் இப்போ ஆக்ராவில் நல்லா ஃபேமஸாக இருக்கோ, டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு எது ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்குமோ அந்தந்த இடங்களை மட்டும் தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். காருக்குள்ளே உட்காந்து ஒரு சூப்பரான மெலடியை போட்டு ஆக்ரா ஃபுல்லாக சுற்றி பார்த்தா எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல? உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஆக்ராவில் இருக்கிற கம்ப்ளீட் வீடியோவை என்னுடைய டைலாக்ஸே இல்லாமல் பேக்ரவுண்டில் சூப்பரான ஒரு மியூசிக்கை போட்டு விட்டு மேக்ஸிமம் பார்ட் ஆஃப் ஆக்ராவை ஈவன் தெருவிலிருந்து ரோடு வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு சூப்பரான என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஆக்ரா விசிட் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், நீங்கள் கமெண்ட்ஸில் போடும் பட்சத்தில் டெஃபினட்டாக அது மற்ற ஆடியன்ஸ்க்கு அதை படிக்கும் போதில் ஆக்ராவை பற்றி இன்னுமே நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இது போக உங்களுடைய ஊரை பற்றியும் உங்களுடைய ஊருடைய பெருமைகளை பற்றியும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மூணுலையும் எனக்கு ப்ரைவேட் மெசேஜ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் ஊருக்கு நான் விசிட் பண்ணி உங்கள் ஊருடைய தகவல்களை ஆர்&டி ஒர்க் பண்ணி நிச்சயமாக என்னுடைய பின்வரும் வீடியோக்களில் நான் போஸ்ட் பண்ணுவேன். உங்கள் வீட்டிலேயே இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே யாராவது நார்த் இந்தியாவுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்ககிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை நிச்சயமாக அழுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டில் மீட் பண்ணுவோம்.
நன்றி.